இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவருமான சம்பந்தம் அவர்கள் நேற்று இரவு இறந்து விட்டார் என்ற துயர செய்தி என்பது வந்திருக்கிறது. அவரோடு அவர் 91வது வயதில் இருந்து விட்டார். அடிப்படையில் வழக்கறிஞராக வாழ்க்கையை துவக்கியவர். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேலாக இலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். 2015 துவங்கி 2018 வரையில் அவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்டு இருக்கிறார். இலங்கை தமிழர்கள் மத்தியில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக மட்டுமல்ல, சிங்களவர்களும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் மதிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய இவரோடு உரையாடக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக வாழ்ந்தவர் தான் இவர் சம்பந்தம் அவர்கள். 1983 ஜூலை அந்த கோர சம்பவம், கொழும்புல சிறையில் இருந்த தமிழர்களை தாக்கி கொலை செய்த படுகொலை செய்த சம்பவம் என்பது அந்த கொழும்பு நகரத்தோடு நிற்கவில்லை. அது இலங்கையினுடைய கிழக்கு மாவட்டம், வடக்கு மாவட்டம், இப்படி இலங்கை முழுவதும் தமிழர்கள் தாக்கப்படக்கூடிய மோசமான சூழல் என்பது ஏற்பட்டது. அந்த தருணத்துல தமிழகத்திற்கு வந்த அமிர்தலிங்கம், தமிழக இலங்கை தமிழ் தலைவர்கள் அமிர்தலிங்கம், சிவசிதம்பரம், சம்பந்தம் தமிழகத்துக்கு வந்தபோது குறிப்பாக இந்த மூன்று தலைவர்களோடு இந்திய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து உரையாடி இருக்கிறாங்க. இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக இந்திரா காந்தி, எம்ஜிஆர் உள்ளிட்டு, கலைஞர் உள்ளிட்டு. அப்ப அதுல கடைசியாக வாழ்ந்தவர் தான் சம்பந்தம் அவர்கள், நேற்று இரவு இறந்துட்டார். குறிப்பாக 2009 அந்த உள்நாட்டு யுத்தம், அந்த இலங்கை அரசு விடுதலை புலிகள் அந்த யுத்தம் அந்த முடிந்த பிறகு இலங்கை தமிழ் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக தொடர்ந்து முயற்சி எடுத்தவர்களில் முக்கியமானவர் மறைந்த சம்பந்தம் அவர்கள். குறிப்பாக 1980களில் இந்திய அரசியல் கட்சி தலைவர்களோடு, பிரதமரோடு, மாநில முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சரோடு கலந்துரையாடுகிற போது இலங்கை தமிழர்களுக்கு, இலங்கை தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் அங்க வந்து ஒரு சமமான உரிமை வேண்டும் என்ற அந்த கருத்தை வலியுறுத்தியதோடு அந்த 13வது அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று அந்த பிரச்சனை முன்னெடுத்ததில் முக்கியமானவர் சம்பந்தம் அவர்கள். 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு முன்னதாக இலங்கையில மாகாணங்கள் இருந்தது. ஆனா மாகாணங்களுக்கு சட்டமன்ற சட்ட சபை இல்லை. 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் அரசியல் சட்ட 13வது திருத்தத்தை கொண்டு வந்து மாகாணங்களுக்கு உரிமை வழங்கணும், மாகாண சட்ட சபை வேணும், அதுக்கு பல உரிமைகள் வேண்டும் என்ற திருத்தத்தை கொண்டு வருவதில், அந்த திருத்தத்தை அந்த முன்மொழிவதில் அப்படிப்பட்ட கருத்தை கொண்டு வந்ததில் முக்கியமானவர் வந்து சம்பந்தம் அவர்கள். 2009 பிறகு 13வது அரசியல் திருத்தத்தை அமலாக்கணும், மாகாணங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும், சட்டசபைக்கு அதிகாரம் கொடுக்கணும், சமமான சம அந்தஸ்து கொடுக்கணும், குறிப்பா தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு மாகாணங்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்க வேண்டும் என்ற, அதிகார பரவல் வேண்டும் என்ற அந்த கருத்தை வலியுறுத்தி தொடர்ந்து அதற்காக முன்னெடுத்தவர் போராடியவர் சம்பந்தம் அவர்கள். இப்ப கூட கடைசியா கடந்த 26ஆம் தேதி அவருடைய கட்சியினுடைய இலங்கை அந்த குடியரசு கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவர்கள் கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காரு. அந்த படம் கூட வந்திருக்கு. எதற்காகன்னு சொன்னா வரக்கூடிய அக்டோபர் மாசம் இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கான தேர்தல் நடக்க உள்ளது. அந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையினுடைய குடியரசு கட்சி எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை மேற்கொள்ளணும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு டிஎன்ஏ அது எத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடைசியாக வந்து ஒரு அந்த கடைசியாக அந்த அந்த கட்சியினுடைய செயற்குழு முக்கிய தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அப்படிப்பட்ட மகத்தான தலைவர். உண்மையிலேயே இலங்கையில் இலங்கை தமிழர்கள் அவருடைய நலன்கள், அவருடைய அதிகாரங்கள், சம வாய்ப்புக்காக நடத்தி பல ஆண்டு தொடர்ந்து நடத்திய போராட்டங்கள், அப்படிப்பட்ட பிரச்சனை வருகிற போது இலங்கை தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. மறைந்த சம்பந்தம் அவர்கள் தமிழகத்திற்கு வந்தபோது சென்னையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு அலுவலகமான மாநில குழு அலுவலகத்துல சம்பந்தம் அவர்கள் அழைத்து கிட்டத்தட்ட மாநில செயற்குழு தோழர்கள், மாநில தலைவர்கள், அந்த டிஎன்ஏ தலைவருடைய தலைவர் சம்பந்தத்தோடு வந்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் வந்து ஒரு உரையாடல், கலந்துரையாடல், விவாதம் முன்பு நடத்தணும். அப்படி விவாதம் நடைபெறுகிற போது இந்து என் ராமும் கலந்துகிட்டாரு. ரொம்ப ஏராளமான விஷயங்களை அவர் வந்து அன்னைக்கு பேசும்பொழுது சொன்னார். அந்த அடிப்படையில தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த இலங்கை தன்னுடைய நலனுக்காக, அவருடைய அவருடைய வாழ்வாதாரத்திற்காக, சம அந்தஸ்து வேண்டும் என்பதற்காக ஒரு போராடிய அத்தகைய மறைந்த சம்பந்தம் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் அந்த பொதுவாக இலங்கையில அந்த ஒரு ஜனநாயகத்துக்காக, தமிழ் மக்களுக்கு விடுதலைக்காக போராடிய அவர் வந்து, அவருக்கு மட்டுமல்ல பொதுவாக
ஒரு தமிழர்களுக்கே ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்ற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள் கடமைப்பட்டிருக்கிறேன். அவரை எழுந்து பாடக்கூடிய அந்த கட்சியினருக்கும் என்னுடைய அனுதாபத்தையும் குறித்தாக்குகிறேன்.